Hi friends, welcome to Healthy Kitchen. So, if you are channel subscribe to the channel, please subscribe to the channel. Bell icon press the bell icon, so you will get any updates. Hi friends, welcome. Welcome to Healthy Kitchen. So, Healthy Kitchen is going to talk about mutton biryani. So, mutton biryani is very good. That's why healthy and tasty wheat. So, we have a speciality in our biryani. Taste kondu varaporen. So, அதுக்கு நம்ம பிரியாணிக்கு இப்ப என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் நான் சொல்லிடுறேன் சோ அந்த அந்த பாய் விட்டு டேஸ்ட் எப்படி வரும்ன்றதையும் நான் உங்களுக்கு ஃபர்தரா சொல்லிடுறேன் சோ இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் அப்புறம் வந்து மிளகாய் ரெண்டு மூணு எடுத்துர்க்கேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்துர்க்கேன் காஷ்யூ நட் ஒரு நாலு எடுத்துர்க்கேன் சோ மல்லித்தழை புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் எடுத்துர்க்கேன் ஆயில் நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பட்டை கிராம்பு அப்புறம் பிரியாணி இலை லெமன் ஜூஸ் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு எடுத்துக்கணும் அப்புறம் மறுபடியும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா இந்த சின்ன வெங்காயத்தோட சேர்த்து நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு அந்த பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் வரும் ஸோ இதுதான் வந்து இதில் ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீ ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் அகெயின் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ரைஸ் பார்த்திங்கன்னா நான் கிளாஸில் வந்து ஒரு த்ரீ கிளாஸஸ் எடுத்திருக்கேன் மட்டன் ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம மட்டனை வந்து நம்ம தனியாக வந்து இந்த மசாலாவோட சேர்த்து வேக வைக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதனால் வந்து நான் அதை தனியாக ஒரு குக்கரில் போட்டு மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு போட்டு நம்ம இப்போ தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க சின்ன குக்கர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அதில் இந்த மட்டன் பீசஸ் எல்லாம் போட்டு சின்ன குக்கரில் நான் மட்டன் போட்டுட்டேன் அது கூட என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் மஞ்சள் தூள் உப்பு ஏன்னா நம்மளுக்கு கறியில் வந்து உப்பு பிடிக்கணும் அதுக்காக நான் இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் அளவாக தான் சேர்க்குறேன் நீங்களும் அளவாகவே சேர்த்துக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம ஒரு அடுப்பில் வச்சு வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் வந்துட்டுருக்கு இது ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாம் ஸோ பை தி வே நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம் இது வந்துட்டுருக்கிறதுக்குள்ளேயும் ஸோ நம்ம பெரிய குக்கர் எடுத்துக்கலாம் ஸோ குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு ஸோ இதில் எண்ணெய் ஊற்ற போகிறேன் அடுப்பும் சூடாகிடுச்சு பாத்திரமும் சூடாகிடுச்சு குக்கரில் சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் கடைசியில் நம்ம நெய்யும் சேர்த்துப்போம் ஸோ அதனால் இப்போ நான் ஓரளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம் எண்ணெய் சூடாகிடுச்சு ஸோ இதில் வந்து பட்டை லவங்கம் போட்டாச்சு அடுத்தது பிரியாணி அதை போடுறோம் ஸோ காஷ்யூ நட் போடுறோம் முன்னாடியே போட்டால் கரைஞ்சிடும் ஸோ அதனால் நான் போட்டேன் பச்சை மிளகாய் போட்டுடலாம் வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா வண்ணினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் அதுக்கப்புறமே நம்ம தக்காளி எடுத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருந்தேன் ரெண்டு ஸ்பூனும் ஆட் பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் மாறிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதையும் நல்லா வணக்கிடுவோம் ஜூஸியாக அங்கே இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே கிரேவி மாதிரி டைப் பண்ணி நல்லா வணக்கப்படுது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக நம்ம கிரேவி தனியாக வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்
மல்லித்தூளும் புதினா தலையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். கிரேவிக்காக நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். கிரேவி கலவா சரி, இது கொஞ்சம் மசாலாக்கெல்லாம் நல்லா செட்டாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம பாயில்டு பிரியாணி அந்த டேஸ்ட் கொண்டு வரதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, இதையெல்லாம் வந்து ஒன்றா போட்டு நான் சின்ன மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ சின்ன வெங்காயம், பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் வந்து ஒன்றா போட்டு நம்ம இப்போ ப்ளெண்ட் பண்ண போகிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பிரியாணி ஆல்ரெடி நம்ம மட்டனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நான் இப்போ அவ்வளோ தான் சேர்க்குறேன். நம்ம நல்லா நைஸாக இதை அரைச்சாச்சு. ஸோ இதை இப்போ ஆட் பண்ண போகிறேன்னா இந்த மசாலாவும் நீக்கி நல்லா நான் ஸோ மசாலா நல்லா ஒரு கிரேவி டைப் வந்துச்சு. இப்போ வாசம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போவே நான் இது வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஊற்றுறேன். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி வேக வச்சுருக்க மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணலாம். ஸோ கிரேவி நல்லா கிரேவி தனியாக ஆயில் தனியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்தாலே நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்க அந்த மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணுறோம். மட்டனில் வந்து தண்ணி வந்துடும் வேகும்போது, அதனால் வந்து நம்ம வந்து தண்ணி அளவாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அது மொத்தமாகவே நான் மட்டன் தண்ணியோடு இருக்கிறனால மொத்தமாக நான் இதை இதுக்குள்ளே போடுறேன். ஸோ மசாலாவும் மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு வாட்டி மட்டும் வாஷ் பண்ணால் போதும், ஏன்னா அதோடைய டேஸ்ட் மாறிடும். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் என்ன எடுத்திருக்கேன்னா சீரக சம்பா ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம பாஸ்மதி எடுத்துப்போம். இந்த மட்டன் பிரியாணிக்கு சீரக சம்பா ரொம்பவே நல்லா சுத்தாகும். ஸோ அதனால் நம்ம இந்த வாட்டி சீரக சம்பா எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ இதை வாஷ் பண்ண போகிறேன் பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலாஸ் எல்லாம் நல்லா மட்டனில் இறங்கிடுச்சு. நம்ம இப்போ வாட்டரை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 3 டம்ளரில் கிளாஸில் ரைஸ் எடுத்துருக்கிறனால நான் இப்போ அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் தண்ணி ஊற்றுறேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 டம்ளர்ன்றதுனால நான் இப்போ 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ 1/2 டம்ளர் நான் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரைஸ் நல்லா நம்ம செய்யணும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு, கரெக்டான மெஷர்மெண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இது வந்து மேலே பபுள்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ ரைஸ் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம 2 விசில் விட்டால் போதும். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் மூடி போட்டாச்சு. ஸோ 2 விசில் விட்டுட்டு நம்ம அப்புறம் பிரியாணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஸ்மெல் ரொம்பவே எம்மியாக இருக்குது. ஸோ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மசாலாஸ் எல்லாம் மேலே இருக்கிறனால நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ நம்ம எம்மியான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. ஸோ நம்ம இது ரெடி டு சர்வ். நம்மளுக்கு இப்போ இது ஸோ நம்மளுடைய எம்மியான டேஸ்டியான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்லேயே ரொம்ப டெலிஷியஸாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.